போன வாரம் இதே வியாழக்கிழமை காலையில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். அப்போது அங்கே டாக்டர் சொன்ன வார்த்தை என்பது அந்த ரிப்போர்ட் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். என்னன்னா, இந்த பேஸ்மேக்கர் கருவியை கொண்டுதான் 1994 கத்தர் அவளை இயக்கி, அதன் மத்தியிலே ஊழியங்களை இயக்கி, குடும்பங்களை இயக்கி, மகிமையான காரியங்களை கத்தர் செய்து கொண்டு வந்தார். அன்றைக்கு எமர்ஜென்சியில் அவளை ஒரு காலையில் ஒரு மாதிரி ஒரு உடல் சோறு ஒரு கிரினஸ் மாதிரி இருந்ததுனால உடனே நாங்கள் கொண்டு போன போது அதை பரிசோதிக்கிறதுக்கு பேஸ்மேக்கருடைய அந்த கருவியினுடைய சரியான காரியத்தை பரிசோதிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அது சொல்லுது 2021 இது இயங்க தடுமாறிவிட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு 2023 இருக்கிறோம். இந்த அம்மா வந்து எப்படி சர்வே பண்ணுறாங்க எல்லாம் அங்கே? நாங்கள் அந்த டாக்டர் சொன்னார், சார் எல்லாம் உங்களுடைய ஜபங்கள் தான் சார் அப்படின்னு சொன்னார். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் 4 அவளுக்கு அந்த பேஸ்மேக்கர் மாற்றப்பட்டது. ஒரு காலம் வரைக்கும் வரும், அப்புறம் அந்த பேட்ரி நம்ம வாட்சில் பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி அது டிஸ்சார்ஜ் ஆனோடனே அது காட்டும். கையில் நம்ம பல்சா மீட்டர் வச்சு பார்ப்போம்ல, பல்ஸ் நமக்கெல்லாம் 72, சில இடத்துல ஓடுனா 89 அப்படிலாம் அவளுக்கு அப்படி வராது, 70 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2021 அதுக்கு பிற வரகிற 65 இருந்தது. நல்ல கவனிங்க, 65 இருந்தது. மருத்துவரை அணுகினோம். அவருடைய அவளுக்காக காலம் சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான தலைவர் அன்பழகன் அவர்களுடைய மூத்த மருமகன் தான் மதிப்புக்குரிய டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். அணுகி பார்த்தபோது 65 ஒன்றுமே இல்லை. அப்போலோ மருத்துவர்கள் 65 ஒன்று இல்லை, பிரச்சனை இல்லை, 60 கீழே வரும்போது தான் நீ கவனமாக இருக்கணும்னாங்க. அப்படியே ஓடினது காலங்கள். இப்போது வியாழக்கிழமை சொன்னார்கள், பேஸ்மேக்கர் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஓகே, 4 தான் மாற்றிருக்குமே, அதுபோல் மாற்றலான்னு பிரயாசப்பட்ட போது, ஏற்கனவே 5 ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்ட ஒரு இருதயம் இத்தனை ஆண்டுகள் இயங்கி இருக்கிறது. பேஸ்மேக்கர் இந்த பக்கம் பொருத்துவாங்க, அப்புறம் இங்கே பொருத்துவாங்க, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அந்த லீட் என்று சொல்லுவாங்க இந்த ஒயர், ஒரு முறை பேஸ்மேக்கர் பொருத்தும்போது அடுத்த முறை பேஸ்மேக்கரை பொருத்தும்போது இந்த பழைய லீட் எடுக்க மாட்டாங்க, அதுக்குள்ளேயே மிஷினை பொருத்திடுவாங்க. ஏன்னா எனக்கு இதை பற்றி 94 எனக்கு தெரியும். ஆக மொத்தம் 2 4 அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டது. அந்த இனி 5 பண்ணணும்னா அந்த பழைய லீடை அந்த ஒயர் எடுத்தால் தான் முடியும்னு, வேறு வழியே இல்லை. 2 டெம்பரவரி பிரைஸ் மேக்கரில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். சனிக்கிழமை குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் சொன்னேன் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுதுன்னு. எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணோம். ஆனால் அந்த பழைய லீட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது
நீண்டகாலம் பேஸ் மேக்கர்லேயே வாழ்ந்ததுனால அந்த மின்சார அதிர்வுகள் தான் இருதயத்தை தேக்கிட்டு இருக்குது. அதனால் நீண்டகால சிகிச்சை நிமித்தம் அவருடைய ஏற்கனவே 5 வயதில் நிறைய நரம்புகள் பாதிக்கப்பட்டது. ஆகவே திடீரென்று அவருடைய பிபி லோ ஆகி மருத்துவர்கள் என்று மட்டும் போராடினார்கள். அதற்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரூபாய் அளவுக்கு உள்ள சில மெடிசன்லாம் கொடுத்து பார்த்தாங்க. என்றாலும் கிறிஸ்டி பரலோகம் போயிட்டா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய மரணம் ஆண்டோடைய பார்வையில் அருமையானதுன்னு எங்களை மாதிரி ஊழியக்காரங்கள்லாம் மரண வீட்டில் பேசுவோம். பொதுவாக எல்லாரும் பேசலாம். அது எப்படி அருமையானதுன்றது இப்போ தான் எங்களால் ரியலைஸ் பண்ண முடியுது. அவளை பற்றி அவளுக்கு ஆண்டவர் உணர்த்தி அடிக்கடி சொல்கிற வார்த்தை, இந்த நாட்களுக்குள்ளே இந்த புத்தகத்தை எழுதிடணும், இதை முடிச்சிட்டேன்னா திருப்தியாக இருக்கும்னு. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்றான். யார் எழுதுவாங்க? யார் எழுதுவான் வாழ்க்கை சரித்திரத்தை? யார் எழுதுவா? 70 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் உட்கார்ந்து தங்களுடைய 50 ஆண்டு கால அரசியல் பணியோ இறை பணியோ சமுதாய பணியில் வாழ்ந்தவங்க எழுதுவாங்க. ஆனால் ஏழகாலமாக எழுதுறான்னு காட்ட மாட்டேன், யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். நான் மறித்த பிறகு நீங்கள் பார்ப்பீங்கன்னு. ஆச்சரியமாக இருக்கு. ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தா ப்ரீ பிளான்டாக இருக்குது. ஆனால் என்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டா, துணிடாக்கிட்ட சொல்லுவா. ஏன்னா நான் வந்து அதை அனுமதிக்க மாட்டேன். ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்முடைய குடும்பம், நான் உலகத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுமே கேட்க மாட்டோம். எங்களுக்கு அதை தாங்கப்பா, இதை தாங்கப்பா, ஒரு பெரிய வீடு வேணும், பயங்கரமான ஒரு கார் வேணும், அதுக்கப்புறம் நிறைய உடைகள் இருக்கணும், போய் ரெஸ்ட் எடுக்கணும், என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து நமக்கு உதவாது. இந்தியா ஒரு ஏழ்மை நாடு. உலகத்தில் 2வது பெரிய ஜனத்தொகை கொண்ட ஒரு தேசம். அறியப்படாத இனஜன மக்கள் கோடி கோடியாக இருக்காங்க. சொன்னவங்களுக்கே நம்ம சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். 4 செவத்துக்குள்ளே காட் இஸ் குட்ன்னு பாடிக்கிட்டு இருக்கிறோம். அறியப்படாத ஜனங்கள் கோடி கோடியாக இருக்கும்போது நம்ம என்னத்தை ஊழியத்தை செஞ்சிட்டோம்? எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணிட்டோம்? இதை தான் நாங்கள் பேசுவோம். நீங்கள் எல்லோரும் கடந்த 3 நாட்களாக பல தெய்வ மனிதர்கள் மூலமாக கேட்ட போல, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவள் ஒரு நாளும் அவங்க அப்பா பேரை சொல்ல மாட்டா, ஒரு நாளும் அவங்களோட பின்னணியை சொல்ல மாட்டா. நானும் அவளை பற்றி சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பலவீனத்தை பற்றி நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். அவளே சொல்ல மாட்டாள், அப்புறம் அதுக்கு நான் சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன். ஏன்னா பலவீனத்தை சொல்லி அது மக்கள் மத்தியில் ஒரு பரிதாபத்தை, சுய பரிதாபத்தை வாங்கி மக்களை அழ வச்சு, அப்படி கிடையாது. அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்னு நான் போன வாரம் கூட அவட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் நீங்கள் எல்லாம் ஜெபிச்சிங்க.